ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்துட்டு மதியம் நான் என்ன சமையல் செய்ய போறேங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்துட்டு மணத்தக்காளி கீரை சாம்பார் அப்புறம் காலிஃப்ளவர் வறுவல் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் உரித்து கட் பண்ணி பருப்பு வேக வச்சிடலாம் சாம்பாருக்கு. பருப்பு வேக வைக்கிறதுக்கு வந்துட்டு துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும், பருப்பு நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். அதுக்குள்ளே காலிஃப்ளவர்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம். சாம்பாருக்கு கீரை சாம்பாருக்கு எப்பொழுதுமே வந்துட்டு சாம்பார் தூள் சேர்க்க மாட்டேன். சோம்பு, ஜீரகம், மிளகு, தேங்காய் நாளையும் வந்துட்டு அரைச்சி ஊற்றிடுவேன். இப்போ வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா கரண்டியை வச்சு இது மாதிரி மசிச்சு விட்டுடலாம். பருப்பு வெந்துருச்சு. சாம்பாருக்கு வந்துட்டு தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு மூணு சேர்த்து நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு வந்துட்டேன். கீரையும் நல்லா சுத்தமாக அலசி எடுத்து வச்சுட்டேன். காலிஃப்ளவர் கட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி இப்படியே ஊற வச்சிடலாம். வெந்நீரில் நல்லா ஊறட்டும். அது பூச்சி எதுவும் இருந்தால் வந்துடும். நம்ம வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும். நம்ம சாம்பார் தாளித்து விட்டுடலாம். இப்போ சாம்பார் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிடுச்சு. தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. தாளிக்க கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. தாளிக்கு வந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், தாளிக்கு கருவேப்பிலை, நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
சாம்பார் தாளிச்சு விட்டாச்சு. நம்ம காரத்துக்கு வந்துட்டு மிளகாய் தூளும் சாம்பார் தூளும் எதுவுமே சேர்க்க போறதில்ல. கீரை சாம்பாருக்கு எப்பொழுதுமே வந்துட்டு தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு அரைச்சி ஊத்துறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஊட்டுறப்ப வந்துட்டு காரமா இருந்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம கீரை சாம்பாருக்கு வந்துட்டு காரம் இல்லாம சோம்பு சீரகம் அரைச்சி ஊத்துனாலே நல்லா வாசமா இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா நிறைய ஊத்தி பசைஞ்சு ஊட்டி விட்றப்ப நல்லாவும் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம காரம்லாம் எதுவுமே சேர்க்கல. இப்ப சாம்பார் நல்லா கொதிக்கட்டும், கீரையை சேர்த்துக்கலாம். அடுத்து சாம்பாருக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்துட்டு காயெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏற்கனவே பருப்பு வெந்தது தான், ஒரு கொதி வந்தவொடனே கீரையை சேர்த்து விட்டுடலாம். இந்த அடுப்பில் வந்துட்டு சாம்பார் பொரிச்சிட்ருக்கு. இந்த அடுப்பில் நம்ம உலை வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சாம்பார் வைக்கிறதுக்கு வந்துட்டு மணத்தக்காளி கீரை தான் எடுத்திருக்கேன். எங்கள் ஊர் சைடு மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம், இங்கே திருப்பூர்லலாம் சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. கீரையெல்லாம் சுத்தமாக அலசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். கீரை வந்துட்டு இந்த கீரை இலை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா வந்துட்டு அலசிட்டு கட் பண்ணிக்கோங்க, சின்ன இலையாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க கீரை சேர்த்து நல்லா சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு தேங்காய் சோம்பு சீரகம்லாம் அரைச்சி வச்சுக்கிறத சேர்த்துக்கலாம். மிக்ஸி சாறை கலம்பி அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். சோம்பு சீரகம்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும், நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க மணத்தக்காளி கீரை சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, ரொம்ப டைம் ஆகாது. நம்ம பருப்பு வேக வச்சிட்டோம், கீரை வெந்து அந்த சோம்பு சீரகத்தோட பச்சை வாசனை போனாலே போதும். இப்போ சாம்பார் நல்லா வாசமாக ரெடி ஆகிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உடனே நல்லா கொதிஞ்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் வறுவல் செய்யறதுக்கு கடாய் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். சோரங்க கொதிச்சிட்டு இருக்கு, கிண்ண சூடாயிடுச்சு. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தோடய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தாளிக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீந்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காய தக்கல் நல்லா வதங்கட்டும், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காய தக்கல் நல்லா வதங்கிடுச்சு, சுத்தம் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளியோடய சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம்.
வெங்காயம் தக்காளியோட சேர்த்து காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ காலிஃப்ளவர் வேகிறதா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா காலிஃப்ளவர் வெந்து நல்லா வந்துட்டு வறுவல் பதத்துக்கு வரட்டும், நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு. சூப்பராக வந்துட்டு காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சோறு வெந்துருச்சு. ரேசன் அரிசி போட்டதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாப்பாடு வேக. இப்போ சாப்பாடை வடிச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு எங்களோட மதிய சமையல் முடிஞ்சிருச்சு. மணத்தக்காளி கீரை சாம்பார் அப்புறம் காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சுட்டேன். இந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அடிக்கடி எல்லா கீரை எந்த கீரைனாலும் அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்துட்டு அந்த கீரையை அடிக்கடி மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கிறோன்னா அடிக்கடி எங்கள் ரெண்டு பேருக்குமே வாய் புண்ணு வந்துடும் ஹீட்னால். அப்படி இருக்கிறதுனால நாங்கள் சுக்கிட்டி கீரை வந்துட்டு வாரம் ரெண்டு டைம் சேர்த்துப்போம். சாம்பார் இல்லைன்னா பொரியல் இது மாதிரி தான் வச்சுப்போம். இன்றைக்கி அதான் செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு சோம்பு சீரகம்லாம் அரைச்சி காரம் இல்லாமல் வச்சுருக்கேன். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வாய் புண்ணு இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப வந்துட்டு இது மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் சாப்பிட முடியும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. சாப்பாடு வடித்தாச்சு, காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, மணத்தக்காளி கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.